கிறிஸ்துவின கருமையான சகோதர சகோதரிகளே, இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. இப்படி எல்லாம் எத்தனையோ பேர் புலம்புறத நம்ம கேட்டிருப்போம். ஆனா நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர்? நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது என்று ஏசாயா 43:2 ஆண்டவர் கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணுக்கு முன்னால் இருந்த செங்கடலை வற்றி போக செய்து அவர்களை காப்பாற்றவில்லை, மாறாக செங்கடலின் நடுவே கடந்து போக செய்து அவற்றால் அவர்களுக்கு தீங்கு எதுவும் வராமல் காப்பாற்றினார். ஆறுகளை வற்றி போக செய்வோர் நம் கடவுள் கிடையாது, மாறாக நாம் மூழ்காமல் கடந்து போக செய்து காப்பாற்றுகிறவர் தான் நம் கடவுள். எரிகின்ற தீச்சுளை அணைத்து போட்டு ஷாத்ராக் மேஷாக் அபேத்நாகோவை ஆண்டவர் காப்பாற்றவில்லை, அந்த எரிகின்ற தீச்சுளையின் மத்தியிலும் கடந்து போக செய்து அவற்றால் எரிந்து போகாதபடி வெந்து போகாதபடி கடந்து போக செய்தார், காப்பாற்றினார். தீச்சுளை எரியாமல் அணைத்து போடுகிறவர் நம் கடவுள் கிடையாது, மாறாக நம் மீது பற்றாமல் நாம் எரிந்து போகாமல் வெந்து போகாமல் பார்த்து கொள்பவர் பாதுகாப்பவர் தான் நம் கடவுள். சிங்கத்தை எல்லாம் கொன்று போட்டு காப்பாற்றுவர் நம் கடவுள் கிடையாது, மாறாக சிங்கத்தின் மத்தியிலும் சிங்கத்தின் வாயை கட்டி உயிரோடு மீட்டு கொண்டு தீங்கு நேராமல் சான்று பகர செய்கிறவர் தான் நம் கடவுள். பவுலடிகளார் ரோமாபுரிக்கு கப்பலில் பயணம் சென்ற போது புயலை சந்திக்க நேர்ந்தது. பவுல் கடவுளிடம் ஜெபித்தார், கடவுள் ஜெபத்திற்கு பதில் தந்தார். எப்படி பதில் தந்தார்? கப்பலுக்கு சேதம் இல்லாமலும் புயல் இல்லாமலுமா கடவுள் பதில் தந்தார்? இல்லை, கப்பலுடைய சேதமும் புயலுடைய கோரமும் பவுலை தொடாதவாறு கடந்து போக செய்தார், காப்பாற்றினார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் நஷ்டம் கண்ணீர் போராட்டம் கவலை கொரோனா கோவிட்-19 இவை எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு காப்பாற்றுகிறது அல்ல நம்முடைய கடவுள். அதன் மத்தியிலும் அது நம்மை மேற்கொள்ளாதவாறு கடந்து போக செய்து காப்பாற்றுகிறவர் தான் நம் கடவுள். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துடிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று இயேசு கூறுகிறார். இன்றைக்கு அநேகர் இந்த பிரச்சனையை ஆண்டவரிடமிருந்து அகற்றி விடுவாரா, நீக்கி விடுவாரா, இந்த பிரச்சனை இல்லாமல் போய்விடுமா என்று கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் பிரச்சனைகளை அகற்றுகிறாரோ அகற்றவில்லையோ கண்டிப்பாக கடந்து போக செய்து வெற்றி பெற செய்வார். சில நேரங்களில் நாம் தனிமைப்படுத்தப்படும் பொழுதுதான் உணர வேண்டியவற்றை உணரவும் அறிய வேண்டியவற்றை அறியவும் நம்மால் முடிகிறது என்று ஆண்டவர் நன்கு அறிவார். ஒருவேளை நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், திரும்ப திரும்ப தோல்வியடைந்து கொண்டே இருக்கலாம், பிறரால் கைவிடப்பட்டிருக்கலாம், எதிர்பாராத நெருக்கடியில் இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், அடுத்ததா என்ன நடக்க போதோ என்று பயத்தோடும் திகிலோடும் நம்ம ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எதிரில் இருக்கும் பிரச்சனைகளை பார்க்க தெரிந்த நமக்கு அருகில் இருக்கும் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. பார்ப்போம், அப்பொழுது கடந்து செல்வோம், காப்பாற்றப்படுவோம், வெற்றி பெறுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உமை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று வாசிக்கிறோம். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன், அதற்காக நன்றி. வாக்கு மாறாமல் எங்களை நேசித்து வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமை பற்றி கொண்டு வாழ்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்வோமாக. தொடர்ந்து வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.